சித்திரை திருநாளை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் மஞ்சூரில் உள்ள அண்ணாமலை கோவிலில் குவிந்த பக்தர்கள். நீலகிரி மாவட்டம் மஞ்சூரில் அமைந்துள்ள அண்ணாமலை தண்டாயுதபாணி திருக்கோவில் மிகவும் பழமையான திருக்கோவில். இத்திருக்கோவிலில் சித்திரை முதல் நாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். கடந்த 2 வருடங்களாக கொரோனா தொற்றின் காரணமாக மிக எளிமையாக நடைபெற்றது. இத்திருக்கோவிலுக்கு சித்திரை திருநாளன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களிலிருந்து இத்திருக்கோவிலுக்கு பக்தர்கள் வருகை புரிந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக இன்று சித்திரை 1ஆம் தேதி மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் அண்ணாமலை தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு படையெடுத்தனர். இது இயற்கை எழில்மிகும் இடத்தில் அமைந்திருப்பதால் பக்தர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இத்திருக்கோவிலில் கோவிலுக்கு முன்பாக இடதுபுறம் உள்ள விநாயகரை வணங்கிவிட்டு சென்றால் வலதுபுறம் அன்னதான கூடம் அமைந்துள்ளது. இதற்கு அடுத்து வலதுபுறம் சென்றால் தண்டாயுதபாணியை தரிசனம் செய்யலாம். கருவறையில் முருகப்பெருமான் கையில் தண்டம் ஏந்தி காட்சியளிக்கிறார். இந்த ஆலயத்தில் உள்ள சிவன் குகை இங்கு வரும் பக்தர்களை கவரும் வகையில் அமைந்துள்ளது. இது தவிர நாகராஜர் சந்நிதி, நவகிரகங்கள் போன்றவற்றையும் தரிசிக்கலாம். நாகராஜர் சன்னதி அருகில் காட்சிமுனை கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து பார்த்தால் சிவன் குகை மற்றும் மலையை வந்து முத்தமிட்டு செல்லும் மேகக்கூட்டங்களை கண்டு ரசிக்கலாம். ஆகவே இத்திருக்கோவிலுக்கு சுற்றுலா பயணிகளும் அதிகம் வருவதாக கூறப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.